இதோட டைமென்ஷன்ஸ் என்னலாங்க சார்? உங்கள் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வருங்க, வித் வைஸும் உங்களுக்கு 6 மீட்டர் வரும், ஹைட்டு 6 மீட்டர். ஓகே சார். டோட்டல் டன்னேஜ் 42-43 வருங்க. 43 டன்னேஜ் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்? ஸ்கொயர் ஃபீட் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட 50 டன்னு. ஸோ கிளியர் ஸ்பேன் அப்படிங்கிற ரொம்ப பெருசாக இருக்கு, நடுவில் எதுவும் இல்லை, அது எப்படி அச்சீவ் பண்ணீங்க சார் நீங்கள்? நம்ம கிளியர் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நம்ம எரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கிரேனில் தான் தூக்கணுங்க. ஸோ 16 டன்னேஜ் வச்சு ஒரே கிரேனில் தூக்கிட்டோம். நம்ம தூக்கும் போது கொஞ்சம் அந்த எங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்துச்சு. அதுவும் நம்ம டீம் எல்லாமே நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால அது அலைன்மெண்ட்ல கரெக்டா பண்ணிட்டாங்க. நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டு வர வருது, ஏன்னா அந்த ஃபுட்பால் ஃபீல்டு இருக்கனால. அப்ப எப்படி உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் எப்படி இருந்துச்சு சார்? இங்க வந்து டிஃபிகல்ட்டிஸ்னா நம்ம அந்த ப்ரெஷர் தான் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ். நம்ம நைட்லயும் நைட்டும் ஒர்க் பண்ணோம், டே நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கிரேன் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சுங்க. ஏன்னா பெரிய கிரேன் மூவ்மெண்ட்டுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம அதை அச்சீவ் பண்ணி தூக்கிட்டோம்.